இன்றைக்கி அதிரப்பள்ளி ஃபால்ஸ்கிட்ட வந்துட்டோம், உள்ளே போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே என்னெல்லாம் பார்க்குறதுக்கு இருக்குன்னு அந்த போர்டில் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்க்க இருக்கிற இடம். ஸோ நம்ம ஆல்ரெடி இது வாங்கியாச்சு, டிக்கெட்டு வாங்கியாச்சு, அதனால் அப்படியே போக வேண்டியதான். இதான் நம்ம வந்த வழி. பார்க்கிங் பாருங்கள், மேலே மேலே பார்க்கிங் விட்டுருக்காங்க. ஓகே, நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ உள்ளே என்ட்ரு ஆனீங்கன்னா பாருங்கள், ஹெல்மெட்டுக்கு 5 ரூபா, பேக்குக்கு 5, பேக்கு பெருசு ஸ்மால் நீங்கள் இங்கேயே வச்சுட்டு போகலாம். கிளாக் ரூம் இருக்குது. ஸோ இப்போ ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ளே நடந்து போகணும். ஸோ வந்துட்டு வர போகிறவங்க இந்த வழியாக போக வேண்டியது. ஓகே, நடந்து போவோம். ஸோ அப்படியே மேலே வர வேண்டிதான். ஒரு காட்டு அணி, மலபார் ஜெயின்ஸ் குரல். ஸோ அந்த மரத்துக்கு பின்னாடி போயிடுச்சு, கொஞ்சம் தலை தெரியுது. ஸோ மேலே போகுது பார்த்தீங்களா, ரெண்டு இருக்கு. ஓகே, சூப்பர். சண்டை போடுது பாருங்க. அந்த அதிரப்பள்ளி ஃபால்ஸ் கிட்டே வந்தாச்சு. ஆக்சுவலி இது வந்து ஒரு ஸ்ட்ரீம், ஒரு ரிவர் மாதிரி வரும். வந்துட்டு இதுக்கப்புறம் அது கீழே விழுறது தான் அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ். ஸோ இன்றைக்கி சண்டைன்றதுனால எக்கச்சக்கமான கூட்டம் இருக்குது. அண்டு இதுதான் நம்ம வந்த வழி. நம்மளை கூட்டம் இருக்கு பாருங்கள். நம்ம கிட்டே போய் பார்க்கலாம் இப்போ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் சேஞ்சிங் ரூமு, டாய்லெட் ஃபெசிலிட்டி, அந்த மாதிரி பேசிக் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியுதா பாருங்கள், அந்த மரத்துக்கு நடுவில் பாருங்கள், அந்த ஃபால்ஸ் விழுந்துட்டுருக்கு. ஸோ போய் பார்க்கலாம், கிட்டே போய் பார்க்கலாம். ஸோ அதான் ஃபால்ஸ். ஃபால்ஸோட அழகு பார்க்கணும்னா நீங்கள் கீழே இறங்கி போய் தான் பார்க்கணும். ஆனால் கீழே இறங்குறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். சின்ன பசங்க பெரியவங்களுக்குலாம் ரெக்கமெண்டடே கிடையாது, கொஞ்சம் ஜாக்கிரதை. அதே மாதிரி சாப்பிட்டு வாங்க, சாப்பிடாமல் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இறங்க முடியாது. எவ்வளோ கிட்ட போய் பார்க்க முடியுமோ கிட்ட போய் பார்க்கலாம் அந்த ஃபால்ஸ். ஸோ இந்த ஃபால்ஸோட டாப் வியூலேருந்து பார்த்துட்ருக்கோம். தண்ணி எப்படி போகணும்னு பார்ப்போம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குளிக்கலாம், இங்கே எல்லாமே குளிக்கிற இது இருக்குது. ஃபால்ஸ் பக்கத்தில் குளிக்காதீங்க, கொஞ்சம் தள்ளி போய் குளிக்கலாம். ஸோ சாலக்குடி ரிவர் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. சாலக்குடி ரிவர் ஆக்சுவலி இங்கே வந்து ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது, என்னென்னா இந்த இடத்துல ஒரு டேம் கட்டலாம் அப்படின்னு. ஸோ தண்ணி, இந்த தண்ணி டைரெக்டாக போய் அரேபியன் சீல போய் கலக்குது. ஸோ பெட்டர் இங்கே ஒரு டேம் கட்டினா தண்ணியெல்லாம் சேமிக்கலாம் அப்படின்றது ஒரு தரப்பு மக்களோட ஒரு விஷயம். நிறைய பேர் வந்து வேண்டாம், இந்த அழகு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அந்த கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு. ஆக்சுவலி நம்ம அந்த பெருங்கல் குத்து டேம் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பெருங்கல் குத்து டேம் கிட்டே வந்து ரொம்ப அழகான ஒரு ஃபால்ஸ் இருந்தது. இதை விட அங்கே டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறவங்க வந்து அவங்க தான் இந்த வழியாக போகும்போது இந்த ஃபால்ஸை பார்த்துருக்காங்க. இந்த ஃபால்ஸை பார்த்துட்டு அவங்க தான் ஊரில் வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு அழகான ஃபால்ஸ் இருக்குது பாருங்கன்னு. அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது, யாருக்குமே தெரியாதான். அந்த டேம் கட்டி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே அந்த ஃபால்ஸே இல்லை, சுத்தமாக மறைஞ்சு போயிடுச்சு. இதுதான் இதோட சின்ன ஹிஸ்ட்ரி. பார்த்திங்களா, கீழே கொஞ்சம் நிறைய பேர் நிற்கிறாங்க. ஸோ அவங்க வீர தீர சாகசெல்லாம் செஞ்சு தான் அங்கே போயிருப்பாங்க. நம்மளும் ட்ரை பண்ணலாம் அங்கே போகிறதுக்கு. ஸோ இந்த ஃபால்ஸுக்கு என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ரைட் இருக்குது, அங்கே போர்டும் வச்சுருக்காங்க. இந்த இந்த சின்ன வழி தான் அப்படியே கீழே போகிறதுக்கு இருக்குது. மேலேருந்து கீழேருந்து மேலே வரவங்கலாம் ரொம்ப முகம்லாம் ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்குது, நுர தள்ளுதுலாம் சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி வந்திருக்காங்க. எதுக்கும் போய் பார்க்குறேன், அது வரைக்கும் போனதில்லை கீழே. இந்த ஃபஸ்ட் டைம் வ்ளாக்காக போகிறேன். ஸோ இப்படி தான் வராங்க, வந்து
அப்படியே கீழே இறங்கி அந்த பாருங்க. அப்போ பார்க்குறதுக்கு ஒன்றும் கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியல, நான் வரவனோட முகம் பார்த்தா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. போய் பார்ப்போம். ஆல்மோஸ்ட் நம்ம கீழே இறங்கிட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இது வரைக்கும் ஒன்றும் டிஃபிகல்ட்டாக தெரியல, போய் பார்ப்போம். இன்னும் டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு தோணலை. ஐ திங்க் அவங்கெல்லாம் சாப்பிடாமல் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் அப்படி ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. அவ்வளோதான்ப்பா, கிட்டத்தட்ட வந்தாச்சு, கீழே இறங்கிட்டோம். சவுண்டு நல்லா கேட்குது, கிட்ட போய் பார்ப்போம் எப்படி இருக்கு. பார்த்தீங்களா வியூ, சாமியா இருக்கு, சாமியா இருக்கு பாருங்க. ராவணன் படத்தில் ஷூட் பண்ணியிருக்காங்க, எக்கச்சக்க படம் இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இதுதான் டிஃபால்ட்டாக படத்திலலாம் வர்றது, அந்த ஷூட் பண்ணுற இடம். இங்கே உட்கா இங்கேருந்து பேசுகிற மாதிரி உட்காந்துருக்க மாதிரி இந்த இடத்துல இருந்தால் அதை ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் பர்ஃபெக்ட், இதுதான் பர்ஃபெக்டான இடம். செம்ம வியூ, சூப்பராக இருக்கு. கையெல்லாம் நடுங்க. ஓகே, அட்லாஸ்ட் அந்த சூப்பரான இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். கொஞ்சம் தான் கஷ்டமாக இருக்குது, அவங்க கஷ்டப்பட்டு நடந்து வரது பார்த்து நான் கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினச்சேன். சாப்பிடாமல் வராதிங்க, சாப்பிடாமல் இருந்தேன் அந்த கஷ்டம் தெரியும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், அந்த வியூ எக்ஸலண்ட்டாக இருக்குது பாருங்கள், சூப்பர். கிட்ட போய் வீடியோ எடுக்க முடியுமான்னு ஸோ மழை சீசனில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபால்ஸுக்கும் அந்த ரெண்டு ஃபால்ஸும் கேப்பு எதுவுமே தெரியாது, ஃபுல்லாக தண்ணி கொட்டிகிட்டு இருக்கும். செம்மையாக இருக்கும், நயாகரா ஃபால்ஸ் மாதிரி இருக்கும் பார்த்து. அப்போ யாரும் வரமாட்டாங்க, ஏன்னா அது மழை டைம்ன்றதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், அதனால் உள்ளே குளிக்க அளவும் போட மாட்டாங்க. ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும்.